ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் மை வியூவர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, யூஎஸில் இருக்கிற ஸ்கூல்ஸோட எஜுகேஷன் சிஸ்டம் பற்றியும், என் குழந்தைங்க இந்தியாவிலேருந்து வந்து எப்படி வந்து இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி எப்படி ட்ரான்சிஷன் ஆகிட்டுருக்காங்கங்கிறத பற்றியும், இந்தியாவுக்கும் இங்கேக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது எஜுகேஷனில் அப்படிங்கிறத பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக இதில் வந்து இங்கே வந்து ஸ்கூல்ஸ் என்னென்ன மாதிரிலாம் இருக்கும்னா, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், பப்ளிக் ஸ்கூல்ஸ், ஹோம் ஸ்கூல்ஸ், இப்படி மூணு டைப் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்கும். ஹோம் ஸ்கூல்ஸ் வந்து சில பேர் வீட்டுக்கே வந்து அவங்களுக்கு அவங்க குழந்தைங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கேர் தேவை, வீட்லேயே வந்து நடத்தணும் அப்படின்னா ஹோம் ஸ்கூல் பண்ணுவாங்க. ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்னால் வந்து என்னென்னா, மந்த்லி வந்து $300-$400 வரைக்கும் பே பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், அதை மோஸ்ட்லி யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பப்ளிக் ஸ்கூல்ஸ்னால் இங்கே வந்து அது வந்து எப்படின்னா, ஃப்ரீ ஸ்கூல்ஸ். இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்னு ஒன்று இருக்கும், அந்த ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பணும். அவங்களே வந்து நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டோட ப்ராக்சிமிட்டியில் வந்து 2 miles என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து நம்மளுக்கு ஸ்கூலை வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அந்த ஸ்கூலில் தான் நம்ம படிக்க முடியும். நம்மளாம் ஸ்கூல் சூஸ் பண்ண முடியாது, அப்படி வந்து சூஸ் பண்ணி அவங்க அனுப்புவாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ ரெக்யூசிட் என்னென்னா, நம்மளுக்கு வந்து நம்மளோட லீஸ் அக்ரிமெண்ட் இருக்கணும். ஏன்னா நம்ம அட்ரஸ் ப்ரூஃபுக்கு அதுதான் வந்து வேணும், லீஸ் அக்ரிமெண்ட். அதில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் நம்மளுக்கு க்ளோஸாக தருவாங்க. ரெண்டாவது வந்து நம்ம குழந்தைங்களோட வேக்சினேஷன் ரெக்கார்டு வேணும். வேக்சினேஷன் ரெக்கார்டுங்கிறது இங்கே ரொம்ப மேண்டேட்ரி. நம்ம இங்கே இருக்கிற ஒரு பீடியாட்ரிஷியன் கிட்ட போய் அந்த வேக்சினேஷன் ரெக்கார்டை வந்து அட்டஸ்ட் பண்ணி வாங்கணும். அவங்க வந்து இந்த குழந்தைங்க இதெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தடவை வெரிஃபை பண்ணி கொடுப்பாங்க. இங்கே ஒரு லிஸ்ட் ஆஃப் வேக்சின்ஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம இந்தியாவிலே போட்டிருந்தோன்னா அவங்க அட்டஸ்ட் பண்ணுவாங்க. இல்லைனா எக்ஸ்ட்ரா போட வேண்டியது இருந்தால் போட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, அதை நம்ம ஸ்கூலில் போய் சப்மிட் பண்ணோம். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்கூலில் அட்மிஷனே வாங்க முடியும். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். அப்புறம் நம்ம குழந்தைங்க இப்போ ஸ்கூல் சேர்ந்துட்டாங்க. ஸ்கூல் சேர்ந்ததுக்கப்புறம் இங்கே வந்து எப்படின்னா, பஸ்ஸும் ஃப்ரீ தான். நம்ம இருக்கிற நிறையா ரொம்ப பக்கத்தில் இருந்தோன்னா நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னால் நடந்தே போகணும் ஸ்கூலுக்கு. மற்றபடி வந்து 2 miles உள்ள இருக்குன்னா வந்து நம்ம வந்து 2 miles அந்த மாதிரி வருதுன்னா நம்மளுக்கு வந்து பஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பஸ்ஸும் ஃப்ரீயாக தான் இருக்கும், நல்லா வந்து கரெக்டாக கூட்டிகிட்டு வந்து கரெக்டாக விட்டுருவாங்க, அதெல்லாம் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் பசங்க, என் பசங்க எப்படின்னா, இந்தியாவில் ஃபுல்லாகவே வந்து அவங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ்லாம் பேசினதில்லை, அவங்க இங்கிலீஷ்லாம் அந்தளவுக்கு நல்லாலாம் பேச மாட்டாங்க. அதனால இங்கே வந்தோடனே ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அவங்களோட மேம் அவங்களாம் பேசுகிறது அவங்களுக்கு வந்து புரியலை, ரொம்ப கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்கள்ட்டையும் நாங்கள் சொன்னோம், லாங்குவேஜ் தனி, இங்கே வந்து லாங்குவேஜ் பிரிட்ஜ் கோர்ஸ் கூட தனியாக பண்ணுவாங்க சில ஸ்கூல்ஸில், அவங்க அதில் சேர்த்து விட்டு அந்த குழந்தைங்கள வந்து அவங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணுவாங்க. இவங்க வந்து என் பையன் வந்து ஃபஸ்ட்டு பையன் வந்து 2nd grade படிக்கிறான், 2nd பையன் 1st grade. ஃபஸ்ட் பையன் அங்கேயே வந்து 2nd standard முடிச்சிட்டான். அங்கே நம்ம 2nd standardங்கிறத இங்கே 2nd grade சொல்லுவாங்க, அங்கே வந்து நம்ம யூகேஜின்னு சொல்கிறத இங்கே கிண்டர் கார்டன் சொல்லுவாங்க. இங்கே எல்கேஜிங்கிறது வந்து ப்ரீ ஸ்கூல் தான் சொல்லுவாங்க, எல்கேஜி இங்கே தனியாக ஸ்கூலில் படிக்க மாட்டாங்க. இங்கே வந்து 5 years தான் ஃபஸ்ட்டு வந்து கிண்டர் கார்டன் போவாங்க. நம்ம ஊரில் வந்து 5 years நம்ம யூகேஜி முடிக்கவே செஞ்சுருவோம், இங்கே கிண்டர் கார்டனுக்கே அப்போ தான் போவாங்க. இங்கே 1 year அதனால டிலேவாகவே போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து 5 years நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ப்ரீ ஸ்கூல்ஸ்க்கு தான் எல்லோரும் அனுப்புவாங்க. ப்ரீ ஸ்கூல்ஸ் எப்படி இருக்கும்னா, அது வந்து பே பண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும். $350, $400 மந்த்லி வரும். நாங்கள் இருக்கிற ஏரியாவில் அவ்வளோ வரும், மற்ற ஸ்டேட்ஸில் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து நாங்கள் இருக்கிறது ஸ்டேட்டில் வந்து கொஞ்சம் ஸ்டேட் டேக்ஸ் அதிகமாக பிடிப்பாங்க. அதனால வந்து என்னென்னா, இங்கே இருக்கிற ஸ்கூல்ஸில் வந்து ஃப்ரீ மீல் ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. இந்த ஒரு 2 years தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஃப்ரீ மீல்னால் என்னென்னா, மத்தியான சாப்பாடு, பிரேக்கில் தர ஸ்நாக்ஸ் ரெண்டுமே எங்களுக்கு வந்து இங்கே ஃப்ரீ தான், ரெண்டுமே ஃப்ரீயாக கொடுப்பாங்க. மத்தியான லஞ்சுக்கு வந்து அவங்க என்ன மெனு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து முன்னாடியே வந்து நம்மளுக்கு மந்த்லி ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு வெப்சைட் இருக்கும் ஸ்கூலுக்குன்னு. அந்த வெப்சைட்டில், இந்த ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டோட வெப்சைட்டில் வந்து எல்லா ஸ்கூல்ஸுக்கும், இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் அதே மெனுவை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை வந்து முதையே வந்து வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க, மந்த்துக்கு முன்னாடியே வந்து பப்ளிஷ் பண்ணி விட்டுருவாங்க. இந்த மாதிரி இந்த மந்த் இதெல்லாம், இந்த டேயில் இதெல்லாம் கொடுக்குறோம். ஃப்ரைடேஸ் ஆனால் இங்கே வந்து பீஸா தான் கொடுப்பாங்க, சீஸ் பீஸாவும் கொடுப்பாங்க, பெப்பரோனி பீஸாவும் கொடுப்பாங்க. நம்ம வந்து சூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், பட் ஆனால் நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட இங்கே பிடிக்கல அப்படின்னா இங்கே கொஞ்சம் சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணுவோம்.
மற்றபடி இங்கே ஏதாவது சில நாள் வந்து நல்லதாக ஏதாவது கொடுக்குறாங்க, இல்லை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்கன்னா பசங்களை நம்ம வந்து அங்கே சாப்பிட சொல்லிக்கலாம். அவங்களே வந்து நம்ம இன்றைக்கி ஸ்கூல் லஞ்ச் அப்படின்னு சொன்னோன்னா அன்றைக்கி நம்ம லஞ்ச் கொடுத்து விடலன்னா அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அன்றைக்கி ஸ்கூல் லஞ்ச் வந்து ஸ்கூல் லஞ்ச் எப்படி இருக்கும்னா மேக்ஸிமம் சீஸ் சாண்ட்விச், அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரைஸ், அதுக்கப்புறம் சில ஹெல்த்தியாகவும் கொடுப்பாங்க. அதை வந்து குழந்தைங்களுக்கு ஃப்ரைஸ்னாலுமே ஆயில் இல்லாமல் ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ண ஃப்ரைஸ் அப்படி தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரெட்ஜல், அப்புறம் நிறையா சாலட் வந்து ஃப்ரூட் சாலட் மாதிரி கொடுப்பாங்க, பீச் கப்ஸ், அப்புறம் ஆப்பிள் சாலட், அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆப்பிள் ப்ளூபெரி அந்த மாதிரி பெரிஸ் ஆப்பிள் இதெல்லாம் போட்ட சாலட், அது போட்ட ஃப்ரூட் கப்ஸ் அப்படின்னு அந்த மாதிரி நல்லா தான் கொடுப்பாங்க லஞ்ச் எல்லாமே. அதுக்கப்புறம் பிரேக் இது ஸ்நாக்ஸும் வந்து நம்ம கொடுத்து விடலைன்னா அவங்களே கொடுப்பாங்க. அதுவும் வந்துட்டு சீரியோஸ் அந்த மாதிரி சீரியல் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி நிறையா கொடுப்பாங்க. அதனால் இங்கே வந்து ஃப்ரீயாகவே அந்த வந்து இந்த ஸ்டேட்டில் கொடுப்பாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னோடய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்ட வரைக்கும் மற்ற ஸ்டேட்லலாம் வந்துட்டு ஃப்ரீ லஞ்ச் கொடுக்குறதில்ல, இங்கே மாஸ்லேயும் வந்து நியூ ஹாம்ப்ஷையர்லேயும் வந்து ஃப்ரீ லஞ்ச் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஹோம் ஒர்க் அப்புறம் இந்த ஸ்டடீஸ் பற்றி கேட்டிங்கன்னா இங்கேயும் வந்து இங்கே வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இங்கேயுமே வந்து அடிக்கடி கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சைல்டோட ப்ராக்ரஸை வந்து நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது நம்ம ஊர்லேருந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா இங்கே வந்து ஹோம் ஒர்க் வந்து இருக்காது அவ்வளவா. ஆனால் இப்போ நான் ஃபீல் பண்ணுறதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்க, ஸ்டார்டிங்கில் சுத்தமாக ஹோம் ஒர்க்கே கிடையாது. ஆனால் என்ன நம்ம ஊரில் பண்ணுற அளவுக்கு 2 hours 3 hours ஹோம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்காது. இங்கே வந்து ஒரு 10 minutes பண்ணுற மாதிரி ஒரு ஷீட் கொடுப்பாங்க, ஒரு மேத் ஆக்டிவிட்டி ஷீட் கொடுப்பாங்க. இல்லை அதில் வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் 2 problems தான் இருக்கும், அதை முடித்தா போதும். அதுமாதிரி இங்கே ரைட்டிங் வந்து சுத்தமாக ரொம்ப எழுதவே வைக்க மாட்டாங்க. இங்கிலீஷுங்க இங்கே வந்து நம்மளை வந்து புக் ரீட் பண்ண வச்சு தான் வந்து நம்மளோட எஜுகேஷனை வந்து கற்றுக்க வைப்பாங்க. இங்கே புக் ரீடிங் தான் அடிக்கடி வந்து லைப்ரரியிலேருந்து புக்ஸ் கொடுத்து கொடுத்து விடுவாங்க, வீக்லி ஒன்ஸ் புக்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதை இங்கே ரீட் பண்ணிவிட்டு அதை முடித்தோடனே நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும் புக்ஸை. அந்த மாதிரி வந்து இங்கே புக் ரீடிங்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இங்கே லைப்ரரியிலே நம்ம கார்டு வாங்கிக்கிட்டு அதில் வந்து புக் ரீடிங் மெம்பராக இருக்கோம்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு சொல்லணும். இந்த மாதிரி நம்ம நிறைய புக்ஸ் ரீட் பண்ண வைப்பாங்க. இங்கே சயின்ஸுன்னு தனி கரிக்குலம் இருக்காது, சோஷியல் சயின்ஸுன்னு தனி, ஹிஸ்ட்ரின்னு தனி கரிக்குலம் கிடையாது. ஆனால் ஹிஸ்ட்ரியையும் சயின்ஸையும் வந்து டே டு டே சும்மா சொல்லி கொடுப்பாங்க புக்ஸ் மூலமாக, அது சம்மந்தமான புக்ஸை ரீட் பண்ண வைக்கிறது அப்படி தான் சொல்லி கொடுப்பாங்க. தனியாக அதுக்குன்னு இந்த லெசனில் வந்து நம்ம இதை பற்றி படிக்க போகிறோம் அப்படி இருக்காது. அதுக்கப்புறம் டெய்லி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இருக்கும், ஒரு நாள் ஜிம்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் பிடி பீரியட்னு சொல்கிற மாதிரி இங்கே ஜிம். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து மியூசிக் கிளாஸ் இருக்கும், இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்க வைப்பாங்க மியூசிக் கிளாஸில். நமக்கு விருப்பமான இன்ஸ்ட்ருமெண்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு வந்து 4th grade சூஸ் பண்ணணும். அது வரைக்கும் வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் சொல்லி கொடுப்பாங்க. 4th grade வந்து நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சூஸ் பண்ணி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டும் நம்ம வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக வாசிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து லைப்ரரி இருக்கும், லைப்ரரி அன்னைக்கு தான் வந்து நம்ம புக்ஸை வந்து ஒன்று படித்து முடித்ததை வச்சுட்டு இன்னொரு புக் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி டெய்லி வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இருக்கும். அதுக்கப்புறம் வெளியவும் கொஞ்சம் நேரம் விளாட விடுவாங்க, இங்கே வந்து பிரேக் டைம்னால் வெளியே விளாட விடுவாங்க. அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸாம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எப்படின்னா சும்மா வந்து சர்ப்ரைஸாக டெஸ்ட் வைப்பாங்க, டெஸ்ட்டுக்கு 3 நாள் ப்ரிப்பேர் பண்ணி போகிறது அந்த மாதிரி எந்த கான்செப்டும் இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க எதுவும் நம்மளுக்கு தெரிய வராது, எப்படி கரிக்குலம் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கலாம் நம்மளுக்கு தெரியாது. டெய்லி ஷீட் கொடுப்பாங்க, இதை வச்சு ஓகே இதான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதை வச்சு அதுக்கப்புறம் வேர்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறதுக்கு ஒரு ஷீட் கொடுத்து விடுவாங்க, சின்ன சின்ன வேர்ட்ஸ் கற்றுக்கிறதுக்கு. அந்த மாதிரி என் பசங்க என் பையன் அங்கேயே 2nd grade முடிச்சுட்டு வந்ததுனால இங்கே வந்து அவனுக்கு வந்து அதான் கொஞ்சம் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். இந்த எலமெண்ட்ரி ஸ்கூல் தான் இப்போ இவங்க படிக்கிறது, 4th grade வரைக்கும் இங்கே எலமெண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது 5 ஒரு 10 years வரைக்கும் படிப்பாங்க எலமெண்ட்ரியில். அதுக்கப்புறம் வந்து 5th grade வந்து அவங்க வந்து மிடில் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அந்த மிடில் ஸ்கூல் போனதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் வந்து கரிக்குலம் ரொம்ப டஃப் ஆகும் அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க. இப்போதைக்கு வந்து அவங்களுக்கு வந்து வீட்டில் வந்தால் பெருசாக ஒர்க்கே இருக்காது, ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. அவங்க கொடுத்துருக்க 2 sheets பண்ணிவிட்டு டெய்லி ஒரு 30 minutes 40 minutes ரீட் பண்ண சொல்லுவாங்க, புக் ரீட் பண்ண. அதை மட்டும் நம்ம பண்ணணும்னா பண்ணலாம், யாரும் ஆனால் எதுக்கும் கம்பல் பண்ண மாட்டாங்க, இதான் பண்ணணும் இதை பண்ண வேணாம் அப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க.
அதனால் அவங்க விருப்பப்படி இருக்கலாம். அதுக்கப்புறம் நடுவில் நடுவில் அந்த டேஸ்லாம் இருக்கும், இந்த டேஸில் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணோம் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணோன்னு அதெல்லாம் பண்ணுவாங்க. இது போக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது வேணும்னா நம்ம தனித்தனியாக சேர்ந்துக்கணும். வின்டருக்கு தனியாக ஆக்டிவிட்டீஸ், சம்மருக்கு தனியாக ஆக்டிவிட்டீஸ்னு நடக்கும், அதை பார்த்து நம்ம சேர்ந்துக்கணும். இப்போ வின்டர்னால் வந்து இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி ஜிம்னாஸ்டிக் அந்த மாதிரி சேருவாங்க, சம்மர்னால் வந்து சாக்கர், அதுக்கப்புறம் வந்து டென்னிஸ் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லலாம் நம்ம வேணும்னா சேர்ந்துக்கலாம். அதெல்லாம் வந்து பே பண்ணி சேர்ந்துக்கணும். அது வந்து $100 அந்த மாதிரி வரும். அது ஸ்கூலில் வராது, அது வெளியே தனியாக ஏதாவது ஒரு நமக்கு தேடி கண்டுபிடிச்சி அந்த மாதிரி நல்லா இருக்கிற இடத்துல வந்து டான்ஸு, ஜிம்னாஸ்டிக், சாக்கர், ஆர்ட் அந்த மாதிரி நிறைய சேருவாங்க. இது போக வந்து ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி ஏதாவது டேஸ்லாம் வருது, ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வருது, கிறிஸ்மஸ் அந்த மாதிரி, தேங்க்ஸ் கிவிங், அதுக்கெலாம் வந்து ஐஸ்கிரீம் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் இவங்களோட பஸ் டிரைவர் வந்து ரொம்ப நல்லவங்க, அவங்க வந்து அடிக்கடி வந்து பசங்களுக்கு வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, நிறைய கொடுப்பாங்க. கொடுத்தா வந்து ஒரு பேக் நிறைய வந்து சாக்லேட், அப்புறம் அதில் குட்டி குட்டி டாய்ஸ் விளாட்றதுக்கு கிளே உள்ளது, ஸ்லைம் எல்லாம் இருக்கிற மாதிரி நிறைய பெரிய பெரிய பேக் பேக்காக கொடுப்பாங்க. அது ஹாலோவீனுக்கு, அப்புறம் தேங்க்ஸ் கிவிங், அப்புறம் கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாத்துக்குமே அவங்க கிஃப்ட் கொடுப்பாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப திடீர்னு ஸ்பெஷல் டேனா குழந்தைங்களுக்கு அன்றைக்கி சம்மர் ரொம்ப வெயில் இருக்குன்னா அன்றைக்கி வந்து எல்லாருக்குமே வந்து ஐஸ்கிரீம்ஸ் கொடுப்பாங்க, அப்புறம் சாக்லேட்ஸ் கொடுப்பாங்க திடீர் திடீர்னு. அவங்க வந்து ஒரு நல்லா பார்த்துப்பாங்க இந்த பசங்களை வந்து. அதுக்கப்புறம் ஸ்கூல் டீச்சர்ஸும் அந்த மாதிரி தான், அவங்களும் வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிக்கெட்ஸ்லாம் கொடுத்து அந்த டிக்கெட்ஸ் யாராவது நல்லா அதாவது டிசிப்ளின்டாக கிளாஸில் இருக்கிறதுக்கே வந்து டிக்கெட்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. டிக்கெட்ஸ் கொடுத்து அவங்க கிளாஸில் ஒழுங்காக அட்டன் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, அட்டன்டிவாக இருக்கிறாங்க, மற்றவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, டீச்சர்ஸ் கிட்ட நல்லா ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கிறாங்க அந்த மாதிரினா அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கும் டிக்கெட்ஸ் கொடுத்து அந்த டிக்கெட்ஸ் இத்தனை டிக்கெட்ஸ் இருந்தால் ஒரு கிஃப்ட், சின்ன கிஃப்ட்டு தான் இருந்தாலும் பசங்க அதில் ரொம்ப என்கரேஜ் ஆகி நல்லா இருக்கணும், நம்ம வந்து அமைதியாக இருந்தோம்னா நமக்கு இது கிடைக்கும், நம்ம வந்து ரொம்ப எல்லாருக்கூடையும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணோன்னா இது கிடைக்கும் அந்த மாதிரி என்கரேஜ் ஆவாங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் இதுக்கப்புறம் என்னென்னா இவ்வளோதான், இது வந்து என் பசங்களோட ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் நான் வந்து ஒரு 9 மந்த்ஸாக அவங்கள வந்து ஸ்கூல்லேருந்து பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் இது தான். இது போக உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கு எதாவது கேட்கணுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். என் வீடியோஸ் இதுக்கப்புறம் நீங்கள் நான் போடுறது நிறையா உங்களுக்கு வாட்ச் பண்ணோம் அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.